இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டில் வெளியே போயிருக்குது அசல் கோளார் தான். கடந்த 2 வாரமாக மக்கள் கேட்டுக்கிட்டது போலவே இந்த வாரம் நடந்திருக்கு. இப்போதைக்கு அவர் அவரோட வீட்டுக்கு போகலை, பிக் பாஸோட அரேஞ்ச் பண்ண ரூமில் தான் இருக்காரு. இந்த வாரம் எபிசோட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் வீட்டை விட்டு வெளியே போயிடுவார். வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவரோட நண்பர்கள்கிட்ட தான் ஏன் வெளியே வந்தேன் அப்படிங்கிறத கேட்டிருக்காரு. அதற்கு அவங்களோட நண்பர்கள், நீ நிவாசினிக்கிட்டையும் குவான்சிக்கிட்டையும் நெருங்கி பழகினே தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே இவர் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அது எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ விட்டுருக்காரு. அதுல அவர் என்னென்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எல்லோருக்கும் வணக்கம், நான் உங்க அசல் கோளார் பேசுறேன். பிக் பாஸ் வீட்டில் நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். டாஸ்க்லையுமே என்னால் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஆட முடியுமோ, ட்ரிக்காக யோசிக்க முடியுமோ, அது எல்லாத்தையுமே நான் பண்ணியிருக்கேன். 4வது பொசிஷனுக்கு நான் நிற்கும் போது கூட பார்த்தீங்கன்னா எல்லாருமே எனக்கு அகைன்ஸ்டாக இல்லை, எல்லாருமே எனக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருந்தாங்க. என்னை 4வது இடத்துலையுமே நிற்க வச்சிருந்திருக்காங்க. அப்போவே தெரியும் நான் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஆடியிருக்கேன் அந்த வீட்டுக்குள்ளே அப்படிங்கிறது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நான் எல்லா பெண்களையுமே தொட்டு பேசுகிறேன், எல்லாத்துக்கிட்டையுமே தப்பாக நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் வெளியில கிரியேட் ஆகியிருக்கு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த மாதிரி நான் எந்த ஒரு விஷயமே பண்ண கிடையாது. வெளியில என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் எப்படி பிஹேவ் பண்ணுவனோ, என் கூட இருக்கவங்கள்ட்ட நான் எப்படி நடந்து போனோ, அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ளேயும் நான் எல்லாத்துக்கிட்டையுமே நடந்துகிட்டேன். குவான்சியா இருக்கட்டும், நிவாஷினியா இருக்கட்டும், ரெண்டு பேருமே என்னோட ஒரு நல்ல நண்பர்கள். ஆரம்பத்திலேருந்தே அவங்க கிட்ட எனக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருந்துச்சு. அதனால தான் வீட்டுக்குள்ள மற்றவங்க எல்லாத்தையும் விட அவங்க ரெண்டு பேர்த்து கூட நான் அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணியிருந்தேன். குவான்சி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அவங்க கூட ஆரம்பத்திலேருந்தே நான் நல்லா பழகியிருக்கேன். அவங்களும் என்ன ஒரு தம்பி மாதிரி பார்த்தாங்க, அதனால தான் என் கூட நல்ல உரிமையோடு இருந்தாங்க. அவங்கள அடித்து பேசியிருக்கேன், வம்பழுத்திருக்கேன், நாங்கள் ஒரு நல்ல பாண்டிங்கில் தான் இருந்தோம். அது வெளியில் எப்படி வந்திருக்கு அப்படிங்கும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. குவான்சிக்கு தெரியும் நான் வீட்டில் அவங்க கூட எப்படி இருந்தேன் அப்படிங்கிறது. அடுத்து நிவாஷினி என்னோட ஒரு நல்ல தோழி, இந்த வீட்டில் போனதன் மூலயமா ஒரு நல்ல உறவு எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அவங்க கூட வீட்டில் நல்ல மொமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அவங்க எப்போல்லாம் டவுனாக இருக்காங்களோ அப்போல்லாம் நான் அவங்க கூட இருந்திருக்கேன். அவங்க கூடயும் நான் அதே மாதிரி தான் பழகிருக்கேன். அவங்களும் என்கிட்ட அதே மாதிரி தான் பழகினாங்க. அதுவுமே வெளியில் வேற மாதிரி கிரியேட் ஆகியிருக்கு. இது எல்லாத்துக்குமே அவங்க வெளியில் வந்தாங்க அப்படின்னா பதில் சொல்லுவாங்க. மற்றபடி அவங்க வீட்டில் நல்லா ஆடட்டும். பிக் பாஸ் வீட்டை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். நான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தேன் அப்படின்னா நான் யாரு அப்படிங்கிறது மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் எனக்குள்ள ஒரு சின்ன வருத்தம், பிக் பாஸ் வீட்டில் இன்னும் கொஞ்ச நாள் இருந்து ஒரு கேப்டன்சி டாஸ்க்லாம் அட்டன் பண்ணி நான் கேப்டன் ஆகியிருந்தேன் அப்படின்னா என்னோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது மக்கள் புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் மக்கள் அளித்த முடிவை நான் மதிப்போடு ஏற்றுக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே நன்றி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வீடியோவில் அவரோட மேலே வச்சிருந்த குற்றச்சாட்டுகள்லாம் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. அசல் கோளாறு சொல்கிறது 100க்கு 100 உண்மை. வீட்டுக்குள்ளே அவர் ஒரு நல்ல பிளேயர், கேம் சேஞ்சர் அப்படின்னே கூட சொல்லியிருக்கலாம். 4வது இடத்துக்கு தகுதியான ஆள் அவர் அப்படின்னும் சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பிளேயர், கையை காலை வச்சுட்டு கம்மன் இல்லாமல் அவர் விளையாட்டாக செஞ்ச போன ஒரு சில விஷயங்கள் அவரோட இந்த கேமையே பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் பண்ணிருச்சு. ராபர்ட் மாஸ்டர், விஜய் கதிரவன், ராம் ராமசாமி இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கும் போது இவருக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. என்னை பொறுத்தவரை ஏற்கனவே ஜிபி முத்து போயிட்டாரு, கொஞ்சம் ஷோ டல் அடிச்சிருச்சு. இவரும் போயிட்டாரு அப்படின்னா கேம் கொஞ்சம் டல் அடிக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை இவர் வெளியே போனது சரிதானா? உங்களோட தாட்ஸாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். முகில் என் கூட. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.